ஹாய் வர்ஸ், வெல்கம் டு ஜெனா டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெனா டிப்ஸில் பார்க்க போகிறது கடல் கெளுத்தி மீன் வந்து எப்படி நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இதாங்க கெளுத்தி மீன் சொல்லுவாங்க. குளம் வந்து நல்லா ருசியாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நிறைய முள் இருக்கும். ஒரு முள் குத்துனாலே வந்து தேயில் குத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம சுத்தம் பண்ணணும். இப்போ ஃப்ளாட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா வந்து கல் இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு சுத்தம் பண்ண மேக்ஸிமம் இந்த மீன் அப்புறம் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் எப்படி வந்து நம்ம சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். கல் இல்லாமல் அதுக்கு வந்து இந்த நம்ம எப்போ வந்து பாத்திரம் கழுவோம் பார்த்தீங்களா, இந்த இதில் தான் நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். இது சிசர், அப்புறம் வந்து உப்பு, இதாங்க தேவை. மண்பானையில் நம்ம க்ளீன் சுத்தம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மீனில் உள்ள செதில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதோட முள். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம செதில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து மீன் வந்து உரச போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். கல் உள்ளவங்க கல்லில் உரசிக்கோங்க, கல் இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுறதுல உரசிக்கலாம். இந்த மாதிரி உரசிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து மீன் வந்து முழுசாக தான் உரசணும். நம்ம கட் பண்ணிவிட்டு உரசணும் அப்படின்னா மீனும் வந்து இதாக அதை உடஞ்சிரும், இதாக இருக்கும். ஸோ சதையெல்லாம் ரிமூவ் வெளியில் வந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரி பார்த்திங்களா எவ்வளோ இதாக இருக்குதுன்னு லைட் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க. பார்த்திங்களா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு பாருங்கள், இப்போ வந்து உடம்புலலாம் நம்ம தேய்ச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தலைப்பகுதி. தலைப்பகுதியில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி தேய்க்கணும். சரிங்களா, இது வந்து நிறையா வந்து இந்த மீன் வந்து எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா இதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஒயிட்டாக எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இது மாதிரி தாங்க நம்ம சுத்தம் பண்ணணும். ரொம்ப கல்லில் உரசின மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம வந்து மீன் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு தலைப்பகுதியை வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இந்த எலும்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கட் பண்ணி விடுங்க. சரிங்களா, ரொம்ப கடினமாக இருக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு டைட் ஒரே ஒரு முள் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஈஸியாக வந்துடும் கட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு துண்டம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி வந்து இதை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தலைப்பகுதியில் உள்ள இந்த இதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தலைப்பகுதியில் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, நான் கட் பண்ணுறேன்ல, அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த தலைப்பகுதி வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு. கட் பண்ணோம்னா ஈஸியாக எடுக்க வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ தலைப்பகுதி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் உள்ள இந்த பார்த்தீங்களா அழுக்கு இதெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம தலைப்பகுதி தான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு தலைப்பகுதியை தான் வந்து நல்லா சுத்தம் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக பாருங்கள், நம்ம கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணால் மட்டும்தான் வந்து இங்கே ஓப்பன் ஆகி உள்ளெல்லாம் நம்ம சுத்தம் பண்ண முடியும் பார்த்தீங்களா, எவ்வளோ சுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் வந்து தலைப்பகுதியில் உள்ளது, இந்த மாதிரி எடுத்துடணும்.
நெக்ஸ்ட் இந்த துண்டு பகுதியில் உள்ளதையும் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போயே வந்து ஒரு 80% வந்து சுத்தம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரஷ் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணுறது தான், உப்பு போட்டு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரஷ் போடலான்னு பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம பழைய ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி சுத்தம் பண்ணணும். நல்லா உள்ளலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் சுத்தம் ப்ரஷ் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ப்ரஷ் போட்டு இப்போ நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு 5 or 6 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு உப்பு போட்டு நம்ம வந்து உரச போகிறோம். இதில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம், மண்பானையில் உரசணும்னு இல்லை. பட் ஆனால் மண்பானையில் உரசணும் அப்படின்னா இன்னும் நல்லா சுத்தமாகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம புளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. கொஞ்சம் அந்த சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் இந்த மீன் வந்து கொஞ்சம் கவுச்சி வாட வரும். ஸோ அதனால இந்த மாதிரி புளியும் உப்பும் போட்டு நம்ம நல்லா உரசிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் இல்லாமல் பழம் வந்து நல்லா ருசியாக இருக்கும். இதே மாதிரி நல்லா உரசிக்கோங்க. இது வந்து நீங்கள் மண்பானையில் தான் உப்பு போட்டு உரசணும் இல்லை, நம்ம சாதா பாத்திரத்துலேயே நீங்கள் வந்து உப்பு போட்டு உரசலாம். இதே மாதிரி நல்லா உரசிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா உப்பு போட்டு உப்பு புளி போட்டு நல்லா உரசியாச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாவ், இப்போ பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி தாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம கல்லே இல்லாமல் எப்படி இந்த பாத்திரம் கழுவுற இதை வச்சே நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மீன்லாம் நல்லா ஒயிட் கலரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.